Se cene Mailapur. திருவள்ளூர் சிலை அருகில் நான் வந்திருக்கேன். இங்கே வந்து முழுக்க முழுக்க சமஸ்கிருத கல்லூரி இருக்குது. சென்னை மயிலாப்பூரில் ஸ்கார்னர் உங்களுக்கு தெரியும் பண்ணிக்கிறேன். நேற்று ராயப்பேட்டையில் பயிற்சி கொடுத்தேன். இன்றைக்கி கூட அறிமுக வகுப்பு செய்யலாம், யார் வேணால் வரலாம், யார் வேணாலும் வரலாம். இன்றைக்கி கூட இங்கே தான் இருக்க போகிறேன். ரெண்டு மூணு நாள் நான் சென்னையில் தான் இருக்க போகிறேன். விருப்பப்படுறவங்க இந்த வினோடி மருத்துவத்தை மரணமில்லா வாழ்க்கை முறை அதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ரொம்ப எளிமையானது, ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. காலை முதல் மாலை வரை நீரே மருந்தாக இருந்தலாம். சைவ உணவு இருந்து தான் நீங்கள் சுத்தப்படுத்த முடியும். பாலும் அசைவம்தான், அது நன்கு சுத்தமாகாது. அதனால் உடம்பை சுத்தப்படுத்தி பழகிறதுல தான் வந்து நம்ம பிரச்சனையே இருக்குது. நல்ல பழக்க பழக்கத்தால் தான் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குது. பணத்தினால் ஆரோக்கியம் வருவதில்லை, நல்ல பழக்க பழக்கத்தினால் ஆரோக்கியம் கிடைக்குது. நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நமக்கு எளிமையாக நம்ம வாழலாம். அதனால் சென்னையில் வந்திருக்கேன், முயற்சி பண்ணியிருக்கேன். மீண்டும் நாம் தொடங்கி நிறைய ஆசிரியர்களை உருவாக்க வேண்டும். ஆமாம், நான் இன்னும் சில காலம்தான் இதை சொல்லித்தரப்போகிறேன். நிறைய ஆசைகள் உருவாத்தி மனிதன் பரிணாம அறிவியல் அடிப்படையில் ஏழாம் அறிவு வெட்டி பிடிக்கின்ற தன்மை இயற்கையில் இருக்கிறது. அப்படி தான் யோகிகள் தோன்றினார்கள். இதை இயல்பான வாழ்க்கை முறை, அதனால் பிச்சை எடுத்து வாழணும் அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கங்க. நான் விரைவில் இஸ்ரோ விஞ்ஞானிகளிடம் நிரூபிக்கலாம். அது அரசுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னும் இதுவரைக்கும் பரிணாம அறிவியல் அடிப்படையில் மனிதனை யாரும் ஆராய்ச்சி பண்ணலை. ஏற்கனவே பரிணாம அறிவியல் அடிப்படையில் சித்தர்கள் யோகிகள் பண்ணியிருக்காங்க. அதை எளிமைப்படுத்துகிற முறையில் தான் நான் கொண்டு வர்றேன். உணவு என்பது உண்டு பார்ப்பதற்கே தவிர உண்டு வாழ்வதற்கல்ல. உண்டு பார்ப்பது என்பது வேறு, உண்டு வாழ்வது வேறு. தொடர்ந்து தொடர்ந்து உணவை அறிந்து கொண்டிருந்தால் அது விஷத்தன்மையாக மாறி மனிதனை கொலை செய்து விடுகிறது. உண்டு பார்த்து திண்டு பார்த்து அது உடன் தூய்மை செய்யாவிட்டால் இந்த தூய்மை செய்த காரணத்தினால் குற்றம் ஏற்பட்டு மனிதனுக்கு மரணம் முதுமை வந்து சாகிறான். ஆகையினால் சிந்திங்க, செயல்விடுங்க, மறுபடியும் பேசலாம். நன்றி, மறுபடியும் பேசலாம்.